நாங்கள் கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கிறோம் சார். அந்த கிணத்துல கிடக்கிற கல்லும் நாங்களும் ஒன்றா இருக்கோம். எங்கள் வாழ்க்கை ரொம்ப மோசமாக பாதிச்சிருச்சு. மனநிலை மட்டும் இல்லை, உடல்நிலையும் பாதிச்சிருச்சு. ஒவ்வொருத்தரும் பைத்தியக்கார நிலைமைக்கு நாங்கள் ஆளாகிட்டு வரோம் சார். எங்களோட வேதனை யார் தீப்பா? நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறோம். என் குழந்தைய பார்க்கல, குடும்பத்தை பார்க்கல, யாருமே பார்க்கல. படிப்பு 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 வெறி. ஆசிரியர் ஆகிட மாட்டோமா, ஆசிரியர் ஆகிட மாட்டோமான்னு. ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணின்னு சொன்னாங்க. அந்த பணிக்கு தாங்க சார் நாங்கள் இருக்கிறோம். அந்த ஆசிரியர் ஆகணும் கனவோட தாங்க சார் இருக்கிறோம். கோடிக்கணக்கான போஸ்ட் அனுப்பியிருக்கோம் சார், பொய்யில்ல சார். இது என்னோடய வலி வந்து நான் பேசுகிறேன்னு நினச்சிக்கிறீங்க. எங்கள் எல்லாரோட வலி சார், நான் எமோஷனல் ஆனால் அழுதுருவேன். அழக்கூடாது நான் பேசிகிட்டு இருக்கேன். நாங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டோம். எதுக்கு ஓட்டு போட்டோம் தெரியுமா? சரி ஐயா நம்மளுக்கு ஏதாச்சும் பண்ணுவாங்க, இந்த ஆட்சியில் நாங்களாம் ஒரு ஆசிரியர் ஆகிடுவோம் அப்படின்னு கனவோடு தான் ஓட்டு போட்டோம். ஆனால் அந்த ஆசை நிறைவேறுமான்னு தெரியல. கடந்த 12 ஆண்டுகளாக ஆசிரியர் நியமனம் 1 முதல் 10 வகுப்பு வரை இதுவரை நடைபெறவில்லை. ஆனால் 12 ஆண்டுகள் கழித்து நியமன தேர்வை நடத்தி எங்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்கி வந்த திராவிடர் மாடல் ஆட்சிக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல இடைநிலை ஆசிரியர்கள் நாங்கள் 12 ஆண்டுகளாக வேலையின்றி தவித்த இந்த நாளில் இப்பொழுது ஜூலை 21 எங்களுக்கான நியமன தேர்வை அரசு நடத்தியது. ஆனால் 4 மாத காலங்கள் நிறைவடைந்த நிலையில் 115 நாட்களை கடந்தும் எங்களுக்கு தற்காலிக விடைக்குறிப்பு கூட இன்னும் வழங்கவில்லை. அதனால் எங்களை போன்ற 25,000 ஆசிரியர்கள் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. தேர்விற்காக நாங்கள் கடந்த 6 மாத காலமாகவும் அதற்கு முன்னால் 1 வருடம் உழைத்தும் எங்கள் உழைப்பு வீணாகி விடுமோ என்ற பயத்தில் நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எங்கள் ஆசிரியர் குடும்பங்கள் தவித்து கொண்டு வருகிறது. பரீட்சைக்காக படிப்பதற்காக 1 வருடமாக வேலையை துறந்தோம். தற்பொழுது வேலை முடிந்து விடைக்குறிப்பு வருந்து பணி ஆணை வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் வராத போனதால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இப்பொழுது எந்த பள்ளியிலையும் நாங்கள் வேலைக்கு சேர இயலவில்லை. எந்த பள்ளியும் எங்களை எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். தற்காலிக ஆசிரியராக ஜாயின் பண்ண கூட எங்களுக்கு வாய்ப்பு தர மாட்டேங்கிறார்கள். எந்த ஸ்கூலில் நாங்கள் போய் கேட்டாலும் ஆல்ரெடி அப்பாயிண்டட்னு சொல்கிறாங்க. எங்களோட வாழ்க்கை நிலை ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்குது. நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களை நாங்கள் கவனிக்கவே இல்லை. நாங்கள் மற்ற பிள்ளைங்களை கவனிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து அவங்க சொன்ன எல்லா டாஸ்க்குமே நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். தகுதி தேர்வுன்னு சொன்னாங்க எழுதணும், 1 தடவை இல்லை 3-4 தடவை எழுதி முடிச்சிட்டோம். அப்பாயின்மெண்ட் கிடையாது. நியமன தேர்வுன்னு சொன்னாங்க, அதையும் எழுதிட்டோம். ஏன் தற்காலிக விடைக்குறிப்பு கூட இன்னும் வழங்கலை? ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருக்கலாம் இல்லையா கவர்மெண்ட்டில்? இந்த காரணங்களுக்காக உங்களுக்கு உத்தேச விடைக்குறிப்பு வழங்க முடியல, காலம் தாழ்த்துறோம், விரைவில் அறிவிப்போம் சொல்லலாம் இல்லையா? எதுவுமே சொல்லலை. நாங்கள் கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கிறோம் சார். அந்த கிணத்துல கிடக்கிற கல்லும் நாங்களும் ஒன்றா இருக்கோம். எங்கள் வாழ்க்கை ரொம்ப மோசமாக பாதிச்சிருச்சு. மனநிலை மட்டும் இல்லை, உடல்நிலையும் பாதிச்சிருச்சு. ஒவ்வொருத்தரும் பைத்தியக்கார நிலைமைக்கு நாங்கள் ஆளாகிட்டு வரோம் சார். எங்களோட வேதனை யார் தீப்பா? நாங்கள் முதல்வர் ஐயாவுக்கும் நிறைய மெயில் அனுப்பியிருக்கோம், பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், ஆனால் பதில் இல்லை. ஆனால் உங்களோட கோரிக்கை விரைவில் ஏற்கப்படும். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் கலந்தாலோசிக்கப்படுகிறது. எத்தனை நாளில் சார் கலந்தாலோசிப்பீங்க? எங்களுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை தாங்க. துணை முதல்வர் ஐயா, நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தருவீங்கன்னு நான் நம்பி வந்திருக்கோம் ஐயா. எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. எங்கள் ஆசிரியர் குடும்பங்களை வாழ வைங்க ப்ளீஸ் ஐயா. சார் ஒவ்வொரு தடவையும் டிஆர்பி ஒவ்வொரு டேட்டா சொல்கிறாங்க. 2022 4,500 சில்லற வேகன்சி சொல்லியிருந்தாங்க. 2023 6,500 சில்லற வேகன்சி சொல்லியிருக்காங்க. இப்போ 2768 சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு முடிவும் தெளிவாக இன்னும் சொல்லவே இல்லை. ஆமாங்க ஐயா. இல்லை அவர் மேலேயே நம்பிக்கை இருக்குது. கல்வி அமைச்சரும் எங்களோட கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குன்னு எதிர்பார்க்குறோம் ஐயா. நாங்கள் முதல்ல யாருன்னு சொல்கிறோம், நாங்கள் வந்து ஒரு BT BRTன்னு சொல்லுவாங்க. அதாவது பட்டதாரி ஆசிரியர்கள், 6 முதல் 10 வரை பாடம் எடுக்கின்ற பட்டதாரி ஆசிரியர்கள். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற வட்டார வளமைய பயிற்றுனர் BRT. இந்த ரெண்டுத்துக்குமான எக்ஸாம் எழுதின கேண்டிடேட் சார் நாங்கள் எல்லாருமே. நாங்கள் இந்த எக்ஸாம் எப்போ எழுதணும்னா 11 வருடங்களுக்கு அப்புறம் முதல் முறையாக நியமன தேர்வுன்ற முறையை கொண்டு வந்து எழுதின முதல் குரூப் நாங்கள். இதுவரைக்கும் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது இல்லை. இதுக்கு முன்னாடி பலதரப்பட்ட ஆண்டுகளில் வந்து டெட் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆசிரியர் தகுதி தேர்வு, அதை நாங்கள் எல்லா வருடத்துலையும் எழுதி பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதில் எங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க.
இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து நீங்கள் நியமன தேர்வுன்ற முறையை எழுதணும், நியமன தேர்வில் எழுதி அதுக்கு முன்னாடி தமிழ் தகுதி தேர்வு, கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு, அதிலையும் நீங்கள் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்படி கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு, அதற்கு முன்பு ஆசிரியர் தகுதி தேர்வு, இப்போ நியமன தேர்வு, இந்த மூன்று வித தேர்வுகளையும் பாஸ் பண்ண ஒரு பட்டதாரி ஆசிரியர்கள் தான் நாங்கள். ஆனால் எங்களுக்கு நாங்கள் கேட்குற கோரிக்கைனா காலி பணியிடங்கள் சார். இந்த காலி பணியிடங்கள வார்த்தையை கேட்டு 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 அதிகரிங்கன்னு சொல்லி 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 எங்கள் எல்லாருக்குமே மன உளைச்சல் தாங்க சார். ஏன் அது இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, நாங்கள் ஆகஸ்ட் மாதம் இதே இடத்துக்கு வந்து பெட்டிஷன் கொடுத்தோம் சார், ப்ரெஸ் மீட் கொடுத்தோம் சார், இதே மீடியா எங்கள் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அன்னைக்கு எதிர்பார்த்தோம் பட்டதாரி ஆசிரியர்களோட காலி பணியிடங்களை உயர்த்துவாங்க அப்படின்னு, ஆனால் எங்களுக்கு உயர்த்தி கொடுக்கல. ஏன் இதை நாங்கள் மறுபடியும் மறுபடியும் காலி பணியிடங்களை மட்டும் நான் அழுத்தமாக சொல்கிறேன்னா, 11 வருடத்துக்கு அப்புறம் 3192 தாங்க சார் எங்களுக்கு விட்டுருக்காங்க. 11 வருடத்துக்கு அப்புறம் பட்டதாரி ஆசிரியரோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்யூர்மெண்ட்டில் சொன்னது 3192, அதுலேயுமே இப்போ 2700 தான் போஸ்டிங் போகிறாங்க. அதுக்கு வந்து இப்போ சமீபத்தில் நவம்பர் 8 முதல்வர் தலைமையில் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடந்துச்சு. அந்த ஆய்வுக் கூட்டத்தில் முதல்வர் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, 3000 ஆசிரியர்கள் விரைவில் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்களாம் யாருங்க சார்? நாங்கள் 11 வருடத்துக்கு அப்புறம் இந்த எக்ஸாமை அவ்வளோ ஹார்ட் ஒர்க், அவ்வளோ டெடிக்கேஷன், ஏன்னா இது என்னோட வாழ்க்கை. நான் 2010 பிஎட் பண்ணேன். அப்போ 14 வருஷம் நான் அந்த ஆசிரியர் ஆகிற கனவோட வெயிட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாருமே பிஎட் முடிச்சுட்டு, ஆசிரியர் தகுதி தேர்வை முடிச்சுட்டு, கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வை முடிச்சுட்டு, நியமன தேர்வை முடிச்சுட்டு, நீங்கள் காலி பணியிடங்கள் எண்ணிக்கையை உயர்த்தி கொடுக்காதனால பாதிக்கப்படுறது யாருங்க சார்? எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப 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 பின்னோக்கி போயிடுச்சு. எல்லாருமே வந்து கிடைக்கிற வேலை கூலி தொழிலாளிகளாக மாறிட்டாங்க. பெயிண்டர் வேலை, கம்பி கட்டுற வேலை, என்னென்ன வேலை கிடைக்குமோ அதை பண்ணுறாங்க. என்ன காரணம்? ஆசிரியருக்கான வாய்ப்பு எங்களுக்கு எங்கே போனாலும் மறுக்கப்படுது. அந்த காலி பணியிடங்களை எண்ணிக்கை உயர்த்துங்க உயர்த்துங்க உயர்த்துங்கன்னு நாங்கள் போகாத இடம் இல்லைங்க சார். சிஎம் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார், எல்லா இடத்துலையும் நாங்கள் போய் மனு கொடுத்தோம். டெபுட்டி சிஎம் எல்லா இடத்துக்கு போனாங்க, அங்கேயும் எல்லா இடத்துலையும் மனு கொடுத்தோம். மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவங்கள்ட்ட நாங்கள் நேரடியாக பார்த்து இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 100 தடவைக்கு மேலே பார்த்துருப்போம். போஸ்ட்டு சொல்ல முடியாத அளவுக்கு, போஸ்ட்டு மெயில் சொல்ல முடியாத அளவுக்கு. இன்னும் நாங்கள் என்ன பண்ணணும்? எத்தனை முறை டிபிஐக்கு வந்து நாங்கள் சாரை நேரடியாக பார்த்துருக்கோம், டைரக்டர், ஆனால் எங்களுக்கு எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லைங்க சார். எங்களை காலி பண்ணிடுங்களை உயர்த்தலைங்க சார். நாங்கள் போன ப்ரெஸ் மீட்டை நம்பி போனோம், காலி பண்ணிடுங்களை உயர்த்தலை. இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு நம்பி வந்திருக்கோம் சார். எங்களை ஒன்று கருணை கொலை பண்ணி எங்களெல்லாம் வந்து அவங்களே பண்ணிட்டோம் சார். எங்களுக்கு இனிமேட்டு வந்து ஒன்று வாய்ப்பை கொடுங்க, இல்லைனா எங்கள் வாழ்க்கையை நீங்களே தொலைச்சிடுங்க. எங்களால் மறுபடியும் மறுபடியும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க சார். நாங்கள் துணை முதலமைச்சர் ஐயாட்ட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம் சார். உங்களை நாங்கள் வந்து நிறைய முறை இதுவரைக்கும் ஒரு 10 தடவை வந்து பார்த்துருக்கோம், நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறப்பான்னு சொல்கிறீங்க. முதல்வர் ஐயாட்டையும் நாங்கள் கேட்டோம், முதல்வர் ஐயா இப்போ 4 நாளைக்கு முடி பார்த்தது கூட நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் கேட்காது அப்படி தான் பெரிய கேட்டுட்டோமாங்க சார். தற்காலிக ஆசிரியர் 5154 பேர், இந்த எவிடன்ஸ் கூட என்கிட்ட இருக்கு, 5154 பேரை நீங்கள் வந்து போட்டிருக்கதா கவர்மெண்ட்லேயே வந்து அறிக்கை விட்டுருக்கீங்க. தற்காலிக ஆசிரியர் டெம்பரவரி டீச்சர்ஸுக்கு கொடுக்குற மரியாதை எங்களுக்கு கிடையாது, கரெக்ட் தானேங்க சார்? 3 எக்ஸாமை பாஸ் பண்ணிவிட்டு 115 மார்க் எடுத்திருக்காங்க, 110 மார்க் எடுத்திருக்காங்க, 150க்கு. இதோட நாங்கள் எப்படி படிக்கணுங்க சார் சொல்லுங்கள்? இதோட நாங்கள் எப்படி படிக்கணும்? நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறோம். என் குழந்தைய பார்க்கல, குடும்பத்தை பார்க்கல, யாருமே பார்க்கல. படிப்பு 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 வெறி. ஆசிரியர் ஆகிட மாட்டோமா, ஆசிரியர் ஆகிட மாட்டோமான்னு. ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணின்னு சொன்னாங்க. அந்த பணிக்கு தாங்க சார் நாங்கள் இருக்கிறோம். அந்த ஆசிரியர் அவங்க கனவோட தாங்க சார் இருக்கிறோம். ஆனால் அந்த கனவு வந்து மெய் பண்ணணும்னா அதை நாங்கள் வந்து அரசு வந்து கோரிக்கையை தான் நாங்கள் விடுக்கிறோம். இன்னும் நாங்கள் என்ன கேட்கணும்னு தெரியலங்க சார். நாங்கள் நம்ம கழக ஆட்சி வந்தால் எங்களுக்கு ஆசிரியர்களுக்கெலாம் வந்து ஏதாச்சும் பண்ணுவாங்க, நம்ம ஆசிரியர் ஆகிடுவோன்ற கனவுல தாங்க சார் நாங்கள் இருக்கிறோம். இப்போயும் நம்பிக்கை இருக்குங்க சார். மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஐயா அவர்கள் இருக்கிறங்க குவிச்சு நான் கேட்குறேங்க சார். இந்த மீடியாவில் நாங்கள் பேசுகிறத பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க சார், ஒரு ஆடண்டம் விடுங்கங்க சார். இதை மாதிரி 10,000 பணியிடங்களை வந்து பட்டதாரி ஆசிரியர் பணியில் உயர்த்திருக்காங்க, இல்லை 5,000 பணியிடங்களை உயர்த்திருக்காங்க. இடைநிலை ஆசிரியர் பணிகளும் அப்படி தான், காலி பணியிடங்கள் அவங்களுக்கும் குறைவாக இருக்குது, அவங்களுக்கும் உயர்த்தி நீங்க சொல்லுங்க. வேறு நாங்கள் என்னங்க சார் பண்ணுறது? நாங்கள் எல்லோரும் உங்கள்கிட்ட மன்றாடி கேட்குறோம், வலியுறுத்தி கேட்குறோம், கோரிக்கையாக கேட்குறோம், அழுது கேட்குறோம். வேறு என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியலங்க சார். லாஸ்ட் டைம் வந்து எல்லா ஸ்கூல்லையும் வந்து தமிழ்நாடு ஒரு 7800
பணிகள் காலியா இருக்கு, அவங்களே ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க சார். காலி பணியில வெறும் 3000 தான் அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாங்க சார். தெரியலங்க சார், தெரியல. அவங்க உயர்த்த மாட்டறாங்க சார். எங்கள்ட்ட எல்லா எவிடன்ஸ் ஆர்டி எவிடன்ஸ் மொத கொண்டு இருக்குங்க சார். எவ்வளவு இருக்கு காலி பணியில? எங்களுக்கு 8000 மேல காலி பணிகள் பட்டதாரி ஆசிரியருக்கு இருக்கு. ஏன்னா 11 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸாம் நடத்திருக்காங்க. அப்ப நீங்க சொல்லுங்களேன், அப்ப குறைவா இருக்கிறதுனால கேட்கணும். நாங்க இல்லாத பண்ணிடுங்களா கேட்கல, இங்க கேட்கலாம். காலி பண்ணிடுங்க இல்ல தானே அப்படின்னு இருக்கே சார், நிறைய இருக்கு. அதாவது 2023-24 2024-25 இதுக்கு ஸ்டாஃப் பிக்சேஷன் நடந்துச்சு, அந்த காலி பண்ணிடமும் இருக்கு. ஆனா எங்களுக்கு எதையுமே காமிக்க மாட்டாங்க. உங்களுக்கு இவ்வளவுதான், நாங்க எங்க போனாலும் எங்களை திருப்பி அனுப்புறாங்க. எங்க போனாலும் நாங்க யார்ட்டையாச்சும் போய் கேட்போம், நாங்க வந்து டைரக்டர்கிட்ட சொல்லிட்டோம், இல்ல மினிஸ்டர்கிட்ட சொல்லிட்டோம், இல்ல முதல்வர்கிட்ட சொல்லுவோம். இப்படியேதான் எங்க பதில் சொல்லி அனுப்புறாங்க. தவிர தீர்வுன்றது என்னைக்கு கிடைக்கும்? அந்த தீர்வுன்னு இருக்குல்லங்க சார், ஒரு ஆடண்டம், ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கவர்மெண்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம். என்ன ப்ரெஸ் ரிலீஸ்னா, பட்டதாரி ஆசிரியர்கள் இளநிலை ஆசிரியரோட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டது, இவ்வளோ பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் நியூஸ் வரணும், கன்ஃபர்மேஷன் நியூஸ் வரணும், ஒரு ப்ரெஸ்ஸான ஒரு முறையான அறிவிப்பு டிஆர்பிலேருந்து வரணும். ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து எங்களுக்கு கொடுக்கல. அவங்கள கேட்ட என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு யூசர் டிபார்ட்மெண்ட் பள்ளிக்கல்வித்துறை வந்து எங்களை இவ்வளோ போட சொன்னால் உங்களுக்கு போடுவோம். அவங்க எங்களுக்கு மெயில், நாங்கள் அனுப்புனதுக்கு கோடிக்கணக்கான மெயில் அனுப்பியிருக்கோம், எவிடன்ஸ் இருக்குது. கோடிக்கணக்கான போஸ்ட் அனுப்பியிருக்கோம் சார், பொய்யில்ல சார். இது என்னோட வலி வந்து நான் பேசுறேன்னு நினச்சிக்கிறீங்க, இங்கே எங்கள் எல்லாரோட வலி சார். நான் எமோஷனல் ஆனால் அழுதுருவேன், அழக்கூடாது. நான் பேசிகிட்டு இருக்கேன், முடியல. நான் லாஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட் கொடுத்தேன் சார், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் பார்க்குறாங்க, இப்பயும் அதை விட்டுருவாங்களான்னு தெரியலங்க சார். நாங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டோம். எதுக்கு ஓட்டு போட்டோம் தெரியுமா? சரி ஐயா நம்மளுக்கு ஏதாச்சும் பண்ணுவாங்க, இந்த ஆட்சியில் நாங்களாம் ஒரு ஆசிரியர் ஆகிடுவோம் அப்படின்ற கனவோடு தான் ஓட்டு போட்டோம். ஆனால் அந்த ஆசை நிறைவேறுமான்னு தெரியல. தொடர்ந்துட்டோம் அவங்க 18க்கு அப்புறம், 2018க்கு அப்புறம் இது வெறும் ஜஸ்ட் எலிஜிபிள் தான். அதனால நீங்க இன்னொரு ஜிஓ போட்டு பணிநியம எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. சரி நாங்க அதை எதிர்த்தும் போராடல, சரி நாங்கள் எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த பணி நியமன எக்ஸாம் எழுதி அதுலேயும் நாங்கள் பாஸ் மார்க் எடுத்து வச்சுருக்கோம். எங்களோட ஆன்சர் கீ தான் நாங்கள் பார்த்து வச்சுருக்கோம். அதுக்கான ஆன்சர் கீ 115 நாள் ஆகுது, இன்னும் அந்த கவர்மெண்ட்டால் ஒரு ஆன்சர் கீ கூட வெளியிட முடியல. அவங்க என்ன சொன்னாங்க, தேர்தல் அறிக்கையில் அதெல்லாம் நான் பேசணும் தான், பேசி தான் ஆவேன், வேறு வழி இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, 13 உள்ளவங்களுக்குலாம் போடுறேன்னாங்க, அப்புறம் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. சரி எக்ஸாம் தான், 40,000 பேருக்கும் போஸ்டிங் போட முடியாது, சரி இந்த எக்ஸாம் வச்சு அட்டன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுக்கும் படித்து ரெடி ஆனோம். ஒரு ஆன்சருக்கு இவ்வளோ நாளாகி இன்னும் அது வெளியிடலை, ஒரு போஸ்டிங் அறிவிக்கலை. வட மாவட்டங்களில் ஏகப்பட்ட போஸ்டிங் இருக்குது, 10,000 மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர் கண்டிப்பாக இருக்குது. ஒவ்வொரு வருடமும் புதிய தலைமுறையில் நியூஸில் போகுது, இவ்வளோ தேர்ச்சி மாணவர் வந்து சேர்க்கை விகிதம் இவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ ஆசிரியர் பணியிடம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன் போடாமல் வச்சுருக்காங்க? எங்களுக்கு இதுக்கு உடனே எங்களுக்கு தீர்வு வரணும். இந்த நியூஸ் வந்து முதலமைச்சர் காதுக்கு கண்டிப்பாக போகணும். இதுக்கு நீங்கள் ப்ரெஸ் தான் ஹெல்ப் பண்ணணும். இருக்கிற போஸ்டிங் அத்தனையும் தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கு, எஸ்ஜிடிக்கு கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். அதே போல் பட்டதாரி ஆசிரியருக்கும் இன்க்ரீஸ் பண்ணி போஸ்டிங் போடுங்க. 11 எல்லாரும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கோம், எங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைச்சி ஆகணும். இது என்ன ஏதுன்னு இப்போ 25 எங்களுக்கு ஜனவரிக்குள்ளே எங்களுக்கு முடிவு தெரிஞ்சாகணும். இந்த ப்ரெஸ் மீட்டு இதை கண்டிப்பாக போய் முதலமைச்சர் காதுக்கு எட்டுற மாதிரி செய்யுங்க.